இருக்கீங்க. நான் வந்த நோக்கம் கொடு, நான் வந்த நோக்கம் வந்து தேவேந்திரவுல வேளார் சமுதாயம் முழுவதும் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சம்பந்தமா. ஏன்னா தேவேந்திரவுல வேளார் சமுதாயமும் ஐயாவும் பாட்டாளி முயற்சியும் எந்த அளவுக்கு நெருக்கும், எந்த அளவுக்கு ஐயா வந்து சமுதாயத்துக்கு போராட்டம் செஞ்சதுன்னு வரலாறு தெரியும். ஒரு தாய் மக்கள் மாநாடு, எத்தனையோ மாநாடு நம்ம நடத்திருக்கிறோம். இங்க பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா மதுரையிலயோ தென் மாவட்டத்திலயோ தேவதைவிடருக்கு பிரச்சனை ஏதாவதுன்னா அடுத்த நிமிஷம் ஐயா வருவாரு. ஐயா நேரடியா வந்து எத்தனை கலவரம், எத்தனை மாஞ்சோலையிலிருந்து, தாமரபரணி துபாய் சூட்ல இருந்து, ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், முருகவேல்ராஜன், செழியன் எல்லாம் இங்க இருந்து, முருகவேல்ராஜன அங்க எம்எல்ஏ ஆக்குனது, இங்க வந்தவாசியில எம்எல்ஏ ஆக்குனது, அப்படிலாம் இப்ப பண்ணிட்டுல எல்லாமே நம்ம இமானுவேல் அவருடைய மணிமண்டபம் கட்டணும்னு அது முதல் முதல் நம்ம தான் பண்ணது. அது அங்க போய் என்ன பரமக்குடியில அங்க போய் பார்த்தா அங்க போ சொல்லிட்டு இருந்தேன். அங்க ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருந்தது. அங்க அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஐயா கட்சி எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அப்போ செலவு பண்ணி, அப்போ நான் சொல்றது ஒரு 19 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி செலவு பண்ணி 15 லட்சம் ரூபாய் அதை சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி அப்புறம் டிசைன் எல்லாம் பண்ணி மதுரையில் டிசைன் பண்ணி அப்புறம் தான் நம்ம தான் முதல் முதல்ல அங்கே ஆரம்பிச்சு கட்டின ஆரம்பிச்சது. அப்போ அப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்தாங்க. அதுல நான் தான் பண்ணது, எனக்கு தெரியும் எனக்கு எப்படி இருந்த ஆர்கிடெக்ட்ல பண்ணதெல்லாம் பண்ணது. ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருந்தது. அதனால இந்த இந்த மாதிரி நிறைய இருக்குதுல, நேரத்தில் வந்து வன்னியர்களுக்கு வந்து எம்பிசியில 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு ரொம்ப நாள் கோரிக்கை. அது கடந்த ஆட்சி காலத்தில் ஏடிஎம்கேல கொடுத்தாங்க, அப்புறம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வன்னியர்களுக்கு நீங்க 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு எவ்வளவுனா கொடுக்கலாம், ஆனா அது நியாயப்படுத்தி கொடுங்க, தரவு வச்சு நியாயப்படுத்தி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது சொல்லி ஒரு வருஷம் ஆகியும் தமிழக அரசு இப்ப செய்யல, அவங்களுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிற செய்யறதுக்கே தெரியல. அதனால எல்லாமே அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து எல்லாம் ஜாதி பிரச்சனை கிடையாது, இது வந்து சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதினாலே ஐயா பாட்டாளி மெட்ரி உங்க எல்லாம் தெரியும், எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு நியாயம் வேணும், நீதி வேணும்னு சொல்லிக்கிறது. இப்ப கூட சமீபத்துல நம்ம ஜான் பாண்டியன் அவரெல்லாம் வந்து அவர் கோரிக்கை, சமுதாயம் கோரிக்கை, கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணன் அவர்லாம் கோரிக்கிறார், இது வந்து இந்த பட்டியலத்துல வெளியில கொண்டு வரணும், அதுக்கு ஆதரவு கொடுக்குது பாண்டியாளி மட்டும் ஆதரவு கொடுக்குது. அது அது நம்ம இது பல கூடுதல நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் கொடுத்து அதுல ஒரே ஒரு தொகுப்பா கொண்டு வரணும், அறிவிக்கணும், வேளாளர் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரணும்லாம் இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதனால இது ஒட்டுமொத்த தேவேந்திரவுல சமுதாய மக்கள் வந்து இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு வன்னியர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், வீடு வீடா நான் போறேன், எல்லா வீடும் தேவேந்திர நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த முழு சப்போர்ட் முழுமையா அது நீங்க சொல்லாம நானே சொல்லிட்டேன், அப்பத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ஸ்டேட்டஸ் வரணும், நிச்சயமா அதுக்கு ஆதரவு நம்ம கொடுப்போம். பாட்டாளி முயற்சி அது வந்து வன்னியர் மட்டும் தான், பாட்டாளி முயற்சியுடைய ஒரு ஒரு கொள்கையா இருக்கிறதுல அந்த வகையில இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம செய்வோம். நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சார்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, நெட்டு வந்து சிஎம் எழுதணும். இதுதான் அந்த ஒரு நகல் நகல், இது இது போன்று எல்லாருக்கும் ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்து இங்க மதுரை, இப்ப நம்ம மதுரையில இருக்கிறோம், மதுரை சுத்தி திண்டுக்கல், தேனி, அங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, எந்த மாவட்டம் ராமநாதபுரம் எங்க இருந்தாலும் இது போன்ற லெட்டர் எல்லாருமே இது சொல்லுவோம். இது இன்னொன்னு நான் இப்ப தேவேந்திர மக்கள் மட்டும் சமுதாயத்துல இல்ல, எல்லா சமுதாயங்களும் அழுத்தம் கொடுக்கணும்னு தான் வந்திருக்கேன். அடுத்தது சமுதாயத்துல நான் போக போறேன், பார்க்க போறேன், எல்லாம் பண்ண போறேன், நானு அது நீங்க ஆதரவு கொடுங்க. என்னமா சொல்றது புரியுதா? சரிம்மா.